நம்மளோட பழைய சேனல் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகி போச்சு. ஸோ இப்போ உங்களோட சப்போர்ட், அதாவது நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் நான் அதே நேம்லாம் அதே மாதிரி மறுபடியும் வீடியோ எடிட்டிங் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த சேனலில் கொடுத்த மாதிரியே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்பி தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இந்த சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஃபோட்டோ வச்சே வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தோன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐகான் டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணினா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதுமாதிரி நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜஸை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்ரவுண்டில் என்னென்ன பிஎன்ஜிஸ்லாம் ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிடுவோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து வேலை முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிஎன்ஜிஸ்லேருந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணே வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மணி பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஆடற அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட பிளெண்டிங் எல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளண்டிங் அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ மூவ் பண்ணி வந்தால் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுதான் அந்த பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகும். ஸோ கரெக்டாக இந்த ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இல்லை அடுத்த பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரியே மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு ஸோ இது என்ன பண்ணுறா, ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வர அளவுக்கு இந்த மாதிரி இழுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே கொண்டு போய் மேலே இந்த மாதிரி இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் ஆட் பண்ண வேண்டிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இல்லை நம்ம நம்மளோட இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக் அது எல்லாமே சேர்ந்து ஒரே பேக்ரவுண்டாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ணும்போது அதை டச் பண்ணி மாற்றி டச் பண்ணிக்கிருப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம எடிட் பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி அந்த கிளர்க்கு ஆட் ஃபோட்டோன்னு ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கோம் உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜை எப்படி உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும்னு தெரியலன்னா நம்ம சேனலில் இதுக்காகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கப்புறம் எனக்கு தேவையான பிளேஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இமேஜ் கிராப் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்த இமேஜ், ஸோ இந்த இமேஜில் எனக்கு தேவையில்லாத பிளேஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து இதை மூவ் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டராக செட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பேக்ரவுண்டில் பாதி அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த கில்லருக்கு தான் கட் பண்ணலாம் தெரியாது, எரேஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மேலே இருக்க எரேசர் டச் பண்ணிட்டு மறுபடியும் எரேஸ், அதே மாதிரி ஹார்னஸ் இந்த சைஸ் தேவையான வச்சுட்டு, ஸோ கரெக்டாக அந்த கீழே இருக்கிறது கட் பண்ண மட்டும் தெரியாத அளவுக்கு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணே வந்தனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாலாவது நமக்கு பிஎன்டபிள்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதில் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இதிலையும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போகிறோம், அந்த இமேஜ் சைஸுக்கு இதையும் கரெக்டாக அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு, ஸோ இப்போ கொஞ்சம் முன்னாடி வரணும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு, ஸோ இதையும் அதே மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எத்தனை இமேஜ் ஆட் பண்ணலாம் சரி, அதை ஃபஸ்ட்டு கீழே இருந்தது கட் பண்ணது தெரியாது மட்டும் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதையும் அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரியே அந்த எஃபெக்ட்ஸ் குள்ள போனீங்கன்னா அதே மாதிரி அந்த பிஎன்டபிள்யூவில் போய் அந்த ஃபஸ்ட்டு இருக்க பிஎன்டபிள்யூ மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேஞ்ச் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் நம்ம வந்து அந்த ஒரு லைட் பிஎன்ஜி மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைட் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎன்ஜியெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ இதில் இருக்கலே எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்குள்ள போனேன்னா இதில் மேலே போய் லைட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நமக்கு இந்த மாதிரி லைட்ஸ் வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, ஸோ இந்த ரெண்டு இமேஜும் ஜாயிண்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த நாலு மூளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி காட்டும். ஸோ இந்த கீழே இருக்க புள்ளியை மட்டும் இப்படி இழுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த சைடில் இருக்கிறத இன்னும் கம்மி பண்ணால் இந்த மாதிரி நமக்கு லாங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை கரெக்டாக அந்த ரெண்டு இமேஜுக்கு ஜாயிண்டில் வச்சுட்டு, ஸோ இப்போ இதோட பிளண்டிங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி அந்த பிளண்டிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இதை நீங்கள் அப்படியே ஒன்றா மூவ் பண்ணி பாருங்கள். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃபெக்ட்டில் ஆட் ஆகும். நமக்கு இந்த
ஓவர்லே தான் கரெக்டாக வந்து அந்த பேக்ரவுண்டில் வந்து செட் ஆகும். ஸோ கரெக்டாக ஓவர்லே மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இல்லை லாஸ்ட்டாக அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பாருங்க, அதே மாதிரியே மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மீதை மட்டும் இருக்குது இந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும் தான். ஸோ அதையும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த பிறந்த நாள் இருக்குது அது வந்து கரெக்டாக நம்மளோட அந்த ரெண்டு இமேஜ் பார்த்தீங்களா அதுக்குள்ளே கரெக்டாக ஆட அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி பெருசாக கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மறையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மட்டும் கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தள்ளி போயிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, இதை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு ஸோ இப்போ மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக சைஸை கூட கம்மி பண்ணி கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட்குள்ளே ஆட அளவுக்கு செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் லாஸ்ட்டாக அந்த ஃபயர் பிஎன்ஜி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பாருங்க, அதே மாதிரி மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அடுத்து மீது இருக்குது இந்த ஃபயர் பிஎன்ஜி மட்டும் தான். ஸோ அதையும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு ஸோ இது என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நம்ம அதோட பிளண்டிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்து இந்த பிளண்டிங் ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதில் இந்த ரெண்டாவது பதிலாக ஸ்க்ரீன் அதை மட்டும் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் போயிடும். ஸோ இப்போ இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக இந்த சைடு கொண்டுட்டு வந்து இப்போ இதை ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீழே இருக்க ஃப்ளிப் அண்ட் ரொட்டேஷன் ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இந்த மூணாவது பதிலாக அதை ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரொட்டேட். ஸோ ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணி இந்த பேக்ரவுண்டே ரெடி பண்ணி பிஎன்ஜி எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மிளகு டிக் ஆப்ஷனை டச் பண்ணிருங்க. ஸோ அலாம்பரன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே பேனரை உங்களோட ஃபோனில் நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம்பரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ